உலகெங்கும் உள்ள மறுபடியும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது சொல்ல மறந்த கதை. என்னென்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து பாட்டி சொன்ன கதை அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம பழைய கதைகள்லாம் பாட்டி சொல்லி தான் தூங்க வைப்பாங்க. சொல்லும்போது அதில் நிறைய வீர கதைகள் அதெல்லாம் சொல்லி தான் நம்ம தூங்க வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் சில தமயம் அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கதைகள் மூலமாகவே வீரமடைந்த வீர சிவாஜியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லையா, அல்லது நம்ம கதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை நமக்கு கதை தெரியலையா அப்படின்றது தெரில. ஆனால் சொல்கிறதில்ல, அது மட்டும் உண்மை. பாட்டியோடு இருக்கிற குழந்தைகள் ரொம்ப கம்மி, நம்மளும் அது மாதிரி சொல்கிறதில்ல. நம்மளுடைய வேலை பொழுது காரணமாக நம்ம வந்து லேட்டாக வர்றதுக்குள்ள குழந்தைங்க தூங்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இருக்கிற வேலைகள் அலைச்சல்கள் எல்லாத்தையும் நம்மளே சமாளிக்கிறதுனால சொல்ல முடியாமல் போயிடும். இதனால தான் சொல்ல மறந்த கதைகள், அதை எப்படி குழந்தைகளுக்கு சொல்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம படக்கதைகள் நிறைந்த புத்தகங்கள்லாம் நம்ம முன்னாடி படித்து அதை வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி இருந்தாலும் அதை படிக்கிற குழந்தைகளும் ரொம்ப குறைஞ்சிட்டோம். ரெண்டாவது, கார்ட்டூன் சேனல்லே நம்ம அதிகமாக பிள்ளைங்க மூழ்கி இருக்க மாதிரி இருக்குது. அதை விட்டு நம்ம வெளில கொண்டுறது ரொம்ப நல்லது. இல்லை எப்போயாச்சும் ஒருத்தரும் கார்ட்டூன் பார்த்தா பரவாயில்ல, அதிகமாக பார்க்காமலையாவது முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க வேணும் இல்லையா. இது இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்கதைகள், புராணங்கள், அதுக்கப்புறம் இதிகாசங்கள், இந்த மாதிரி விஷயங்களே முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இது போக பெரிய தலைவர்கள், மகான்கள், அப்புறம் கடவுளர்கள், இது மாதிரி அவங்களுடைய வரலாற்று விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளுக்கே தெரியாமல் இருக்குது, நம்ம படிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து முன்னாடி நாடகங்களாக போட்டுட்டு இருந்தாங்க, மேடை நாடகங்களாக போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து படங்களாக எடுத்து வெளியிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தேடுறதில்ல இல்லைங்களா. இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து புத்தகங்கள் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அது பெரிய பெரிய புத்தகங்களாகவும் இருக்கும். ஒரு ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி எடுத்தனா அதெல்லாம் ரொம்ப பெருசாகவும் நம்ம படிக்கிறது கஷ்டமாகவும் இருக்கும். இதை பிள்ளைங்க படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்துட்டு படங்கள் இருக்குது. அது மாதிரி வந்து படங்களை வந்து நம்ம சிடியாவோ அல்லது நெட்லேருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு அதை குழந்தைங்களுக்கு போட்டு காட்டலாம். இது வந்து சாதாரண விஷயமாக தான் தெரியும். ஆனால் வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறனால பிள்ளைங்க வந்து நம்மளுடைய மரபு வழிகள் சுத்தமாகவே தெரியாமலே வளர்ந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவியில் மகாபாரதம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸில் நிறைய கதைகள் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அதெல்லாம் எந்தளவுக்கு பார்க்குறாங்கன்றது தெரியல. இப்போ நான் வந்து ஒரு ராமாயணம் எத்தனை வருஷம் எத்தனை வாரம் இது மாதிரி பார்க்கறத விட அதையே வந்து சுருக்கமாக சம்பூர்ண ராமாயணம்னு சொல்லி அதை மூணு மணி நேர படமாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு பழங்காலத்துலேயே எடுத்த படங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ அதோட தொடர்ச்சியாக வந்து லவகுசா ஸ்ரீ ராமராஜ்யம்னு சொல்லி இப்போ வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவருட்செல்வர் அப்படின்னு சொல்லி சிவனடியார்களுடைய கதைகள்லாம் சேர்ந்து ஒரு படமாக இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற நிறைய கதைகளை வந்து திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி ஒரு படமாக வந்திருக்கு. அது நம்ம பார்த்துருப்போம், பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம சீரியாக வாங்கி வச்சு இல்லைனா நெட்டில் டவுன்லோட் பண்ணி பிள்ளைங்களுக்கு காட்டலாம். அது மாதிரி படங்கள் கொஞ்சம் சொல்கிறேன். மீதி படங்களை நீங்களே நெட்டில் தேடி எடுத்துக்கோங்க, அல்லது சீடி கடைகளில் போய் பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாபாரத்தில் பெரும்பகுதியை அப்படியே கதையாக வடித்த கர்ணன், ராஜராஜ சோழன், அப்புறம் காந்தி, இப்போ வந்த பெரியார், காமராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர், அப்புறம் ஆதிசங்கரோடைய கதையெல்லாம் ஜெகத்குரு சங்கராச்சாரியர்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு அது, அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் கதை, அப்புறம் திருநீலகண்டர், அப்புறம் பட்டினத்தார், அருணகிரிநாதர், கவிராஜர், காலமேகம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் இருக்கார். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக வந்திருக்கு. அப்புறம் பிரம்மரிஷி, ராஜரிஷி அப்படின்னு சொல்கிற நம்ம விஸ்வாமித்திரர் கதை ஒரு படமாக வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய வரலாற்று படங்கள், காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஸ்ரீ ராகவேந்திரர், இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த படங்கள்லாம் நம்ம வந்து வாரம் ஒரு படம், இப்போ எதனால் இதை சொல்கிறேன்னா, வாரம் வாரம் ஒரு படங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக இந்த வாழ்க்கை வரலாற்று படங்களை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அப்போ நடந்த அப்போ இருக்க வாழ்க்கை முறைகள், அவங்க எப்படி கடவுள் மேலே பக்தியாக இருந்தாங்க, நல்ல நடத்தைகள் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, ஒரு சாதாரண மனிதர் எப்படி மகானாக மாறினார், வள்ளலாருடைய படங்கள் கூட படம் கூட வந்திருக்கு, அது வந்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு படமாக வந்திருக்கு. அது மாதிரி பல படங்கள் இருக்குது. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி அவங்களுடைய நல்ல குணங்களும் குழந்தைங்களுக்குள்ள வளர்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய டிவி சேனலோ அல்லது மற்ற விஷயங்களோ கொஞ்சம் குறையும் வாய்ப்பு இருக்கும். எடுத்தவொடனே இதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு பழக்கினீங்கன்னா இது கண்டிப்பாக சாத்தியம்தான். இதை வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கலாம். கடைபிடிச்சிங்கன்னா
பெரிய அளவில் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியில் மாற்றம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இது நம்ம கதை சொல்கிறதுக்கு ஒரு மாற்று தான். என்ன இருந்தாலும் குழந்தைங்களோட நேரம் ஒதுக்கி நம்ம அவங்களோட கலந்து பேசி அவங்களுடைய மனசில் இருக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நல்ல மாரல் ஸ்டோரியாக நீதி கதைகளையும் நல்ல விஷயங்களையும் அவங்கள்ட்ட கதைகளாக சொல்கிறது நல்ல விஷயம். அது வந்து இரவு தூங்கும் முன்னாடி நம்ம குழந்தைங்களோட அது மாதிரி நல்ல கதைகளை சொல்லிட்டு தூங்க வச்சா அது மாதிரியான எண்ணங்கள் அவங்க மனசில் பதிஞ்சு அது ஆள் மனசில் பதிஞ்சு அது அவங்க குணங்களாக மாறி அவங்க வாழ்க்கை முழுசு நல்லா இருப்பாங்க. கனவுகள் அந்த மாதிரி கெட்ட கனவுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நல்லா சந்தோஷமாக தூங்குவாங்க, நல்லா சக்தியோடு எழுந்திரிச்சு புத்துணர்வோடு வாழ்வாங்க. அதே மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம், அதையும் நம்ம பழக்கிறதும் நல்லது. அதில் வந்து நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுத்து கதைகள் இந்த மாதிரி நீதி கதைகள் விஷயங்களையும் அதிலையும் நம்ம அவங்களுக்கு போதிக்கலாம். நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றமான விஷயங்கள், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இதில் புத்தகங்களாக வாங்கி படிக்க சொல்லி அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு மாற்றாக இந்த திரைப்படங்களை பார்க்குறதையும் நம்ம பழக்கிறதும் நல்லது. அப்புறம் முக்கியமாக நம்ம புத்தகங்கள் படிக்கிறதுனாலையும் நம்ம ஆடியோக்களை கேட்குறதுனாலையும், அதாவது ஆடியோ வந்து நம்ம பெரிய சொற்பொழிவுகள்லாம் நம்ம அடிக்கடி எல்லோரையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது அது வந்து எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சொற்பொழிவுகளுக்கு நம்ம மாதம் ஒரு தரமாவது போயிட்டு வந்தோம்னாலும், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னாலும் அதனுடைய பொருட்கள் அறிவுகள்லாம் நிறைய வளரும் நமக்கு. அது இந்த சொற்பொழிவுகள் கேட்குறதுனாலையும் புத்தகங்கள் படிக்கிறனால நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுடைய கற்பனை திறன் வளரும். இப்போ ஒரு கதையை சொல்கிறாங்க, ராமர் லக்ஷ்மணன் இப்படி போனாங்க வந்தாங்க அப்படின்ற, ராமர் லக்ஷ்மணன் இல்லை எந்த கதையாக இருந்தாலும் செஞ்சாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக வந்து அது என்ன நடந்திருக்கோ அது அப்புறம், ஆனால் அவங்களுக்காக வந்து இயல்பாக மூளையிலேருந்து அது ஒரு புது கற்பனையாக ஒரு காட்சியாக விரியும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட கற்பனை சக்தி அதிகமாகும், அதனால் மூளை வளர்ச்சியும் அதிகமாகும். இது ஒரு நல்ல குறிப்பிட வேண்டிய விஷயம். இதனால் அது முக்கியம். அதையும் தாண்டி இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாதனால அதை வந்து விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் கடைசி பட்சமாக திரைப்படங்கள் மூலமாவது இந்த விஷயங்களை கொண்டு போய் உள்ளே கொடுத்தோம்னா, இதை வந்து சுருக்கமாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க, இதை வந்து இன்னும் விரிவான வரலாறு நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கலாம் அப்படின்னு சில பிள்ளைங்களுக்கு ஆர்வம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம படங்கள் பார்த்தாலும் சரி, சொற்பொழிகளை கூட்டு போனாலும் சரி, புத்தகங்கள் படித்தாலும் நம்மளும் கூட இருந்து அதை எப்படி செய்கிறதுன்னு குழந்தைங்களுக்கு வழி நடத்தி வழிகாட்டி செஞ்சிங்கன்னா இன்னும் இதை முழுமையான பலனை அனுபவிக்க முடியும். இப்போ இருக்கிற பெரிய குழந்தைகள்ங்கிற நான் சொல்கிறது 5 வயசு 6 வயசு குழந்தைங்க மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்குமே இந்த விஷயங்கள் தெரியாமல் வளர்ந்துட்டுருக்குறவங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இது அவங்களுக்கு புகட்டினீங்கன்னா இது பெரிய அளவில் அவங்க மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கிடைக்கும். நல்ல குணங்கள் இருந்த குழந்தைகளாக அவங்க வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இது அவசியம் நம்ம கடைபிடிப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம், மரபை மறவோம், மகிழ்வை பெறுவோம். நன்றி.